தமிழ்நாடு மக்கள் நினைக்கும் போது ரொம்ப பாவம். முட்டா பைசரும் அவன் சம்பாதிச்சிருக்க மாட்டான், ஒரு தாலியும் கிடைக்காது. இல்லைனா கடைசி வரைக்கும் பிச்சர் 20,000 30,000 சம்பாதிக்க பாடுபட்டு இருக்காங்க. அவங்கள 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்க காசமா ஏறி ஏறி போய் இருக்கு தமிழ்ல. மண்டையில் லக்ஸரி கார்லாம் லோன்ல வாங்க வேண்டாம், சொந்த காசுல வாங்கலாம். நிறைய பேர் பணம் இன்வெஸ்ட் பண்ணாங்க, வீட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, காரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வீட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்டீரியரில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபர்னிச்சர்ஸு, டெக்கரேஷன், டோர் வந்து வித விதமாக பண்ணுறது, இதிலெல்லாம் பண்ண பணம் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வாயை திறந்தாங்கன்னா மனுஷன் கேட்க முடியாது, அவங்கள கண்டு அவ்வளோ பேரும் ஓடுவான். எங்கள் வீட்டுக்கு ஜஸ்ட் பக்கத்து வீடு மும்பையில் கல்யாணில் அவங்க. இப்போ ரீசெண்டாக நாங்களாம் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு 10 லட்சரூபா இன்டீரியர் மட்டும் கொடுத்து, நாங்கள் ஒரு இதுவும் டாய்லெட் பாத்ரூம் வேலைக்கு பண்ணியிருந்தோம், அங்கே வந்து 10 லட்சரூபா கொடுத்து இன்டீரியர் மட்டும் டிசைன் பண்ணியிருந்தோம். அவங்க மருமக அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் கதவை தட்டினா கதட்டாங்க, திறந்த உடனே நேராக பெட்ரூமுக்கு வந்துடுவாங்க. யார் இருக்கா, எங்கே இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கேன், நேராக பெட்ரூம் வந்து பேசுவாங்க. நாளாக சின்ன சட்டக்கடை போட போக்கு வந்துருப்போம், அவங்க போட்டு உள்ளே வந்துடுவாங்க, டுபுக்கு நான் வந்து ஓடி ஒளிஞ்சிருவேன். இந்த மாதிரி எவ்வளோ பணம் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், ஆனால் இங்கே தான் தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது, பணம் மட்டும் வளரும். இவங்க வீட்டில் உள்ள ஆம்பளைங்க மாதிரிலாம் இந்த பெண்களை வந்து வெறும் சோறு பொங்கி போடுறதுக்கும் பிள்ளை பெற்று போடுறதுக்கும் மட்டும் இவங்களை வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் எந்த முன்னேற்றம் பண்ணதும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இன்வெஸ்ட் எங்கே பண்ணணும், வீட்டில் பண்ணணுமா, தாமாயில் பண்ணணுமா? அடுத்தால ஒரு குரூப் இருக்குது, அது வந்து எல்லாம் காரில் இன்வெஸ்ட் பண்ணும், எக்கச்சக்கமாக காரில், ஹை எண்ட் கார், இந்த எண்டு கார், அந்த எண்டு கார் அப்படின்னு. வீட்டை பார்த்தா சொந்த வீட்டு இருக்காது, அப்புறம் சுற்றி ஊரை சுற்றி கடன் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்காது, வர்றது போதும், தடவி தடவி காலத்தை ஓட்டுவாங்க. ஆனால் வந்து காரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவன் காரில் இன்வெஸ்ட் பண்ணுமா, தாமல் இன்வெஸ்ட் பண்ணுமா, அப்படிதான் கேள்வி. இவனும் அப்படி தான், நிறைய பேர் வாயை திறந்தால் ஒரு ரூபாய் கேட்க முடியாது, சரியா, அவ்வளோ போர் அடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக பேச தெரியாது. ஆ, இவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், எதுக்கு இருக்குன்னா பணத்துக்கு இருக்கும், வேறு இவன் மேலே எந்த அக்கறையும் இருக்காது, இவனை பற்றி இருக்காது. ஏன்னா பணம், அவன் ஒவ்வொருத்தனுக்கும் பணம் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காக அவன் கூட ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அன்கம்ஃபர்டாக இருக்கும் கூட இருக்கிறதுக்கு, ஏன்னா அவன் தாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டான், அவன் வெறும் பணத்தை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. நல்ல பிஎம்டபிள்யூ போர்ஷே கார்லாம் ஓட்டிகிட்டு போவான், உள்ளே சிரிட்டு குடிச்சிட்டு போவான், ஒரு ரூபாய் உள்ளே இருக்க முடியாது, சாவது கடை அழியுது அப்படின்னு. அவனுக்கு அந்த காமன் சென்ஸ் கூட இருக்காது. அவன் பால்கனி வச்சுருப்பான் முன்னாடி, வயிற்றில் பொட்டனாக இருக்கும், ஏன்னா தின்னு தின்னு பணம் இருக்க திமுரு. நோபடி கேன் டூ புஷ் அப் பரிவ், உனக்காக மற்றவங்க யாரும் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, நீ தான் பண்ணி ஆகணும். நீ என்ன சோரத்தீங்கோ அது உன் உடம்பு காட்டும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஸோ தாமல இன்வெஸ்ட் பண்ணதை விட்டுட்டு கார் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவான், சீன் போடுவான். உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹையண்ட் கார்லாம் பிறகு வாங்கிடலாம், ஹையண்ட் காரு தன்னால் வரும். உங்களோட வாழ்க்கை கூடும்போது உங்களை உங்களை நோக்கி வர மக்கள் உங்களை சுற்றி வருவாங்க. அந்த சொசைட்டி லெவலான மக்கள், நேர்மையான மக்கள், சந்தோஷமான மக்கள் உங்கள் கூட இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு குரூப் வரும். தான் மேலே இன்வெஸ்ட் பண்ணோம், கார் மேலே இன்வெஸ்ட் பண்ண ஒரு கூட்டம் பணத்துக்காகவும் அந்த காரை பைத்தியத்துக்காக உங்களோட சுற்றும். ஆனால் உங்களுக்காக இருக்குமோ அது பாருங்கள். இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாளைக்கு அந்த குரூப் உங்களை ஃபாலோ பண்ணும். உங்கள் நல்ல வீடு வாங்கலாம், உங்கள் மேலே இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல வீடு வாங்கலாம், நல்ல கார் வாங்கலாம், ஹை எண்டு பொருட்கள் வாங்கலாம், இன்டீரியர் நல்லா பண்ணலாம், செம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என் ஓட்ட வீட்லேயும் நான் வாங்கின வீட்டில் 10 வருஷம் எந்த டெக்கரேஷன் பண்ணல, வீடு பில்டர் எப்படி கொடுத்தனோ அப்படியே வச்சுருந்தேன், துட்டு கிடையாது. என் பணத்தில் நான் சேமித்தேன், என் படிப்புலேயும் என்னோட டெவலப்மெண்ட்லேயும் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நிறைய பேரும் பணத்தை எல்லாம் கொண்டு போய்ட்டு வீடு டெக்கரேஷன் இன்டீரியரு பயங்கரமாக ஏன்ட்ட சொன்னாங்க, நீ என் வீடை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்கு அப்படின்னு. உன் வீடை பார்த்து நான் ஏன் பொறாமை பட போகிறேன், இல்லை நான் அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன், நீ வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற, நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன். வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணது, வீட்டில் டெக்கரேஷன் பண்ணது எல்லாம் மங்கி போச்சு, அழிஞ்சு போச்சு, எல்லாம் தொங்கிட்டு உடஞ்சிட்டு பழைய வீடு மாதிரி ஆகிட்டு.
ஆனால் இங்கே போட்டது செழிச்சு போயிருக்கு. இன்றைக்கி நான் என் வீடை டெக்கரேட் பண்ணுறேன், இன்றைக்கி நான் என் இன்டீரியர் நான் டெவலப் பண்ணுறேன். இது வந்து என் மேலே இன்வெஸ்ட் பண்ணி வர்ற பணத்தில் என்ன பண்ணுறது, பணத்தை கொண்டு போய் மக்கு மாதிரி போட முடியாது. வெளிநாட்டில் வேலை பார்ப்போம், பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்ப்போம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்ப்போம், அப்படியே பணத்தை கொண்டு போயிட்டு வீட்டில் சொத்து வாங்கி போடுவேன், பொண்டாட்டி கதை வாங்கி கொடுக்கேன், நகை வாங்கி கொடுக்கேன், அங்கே பங்களா வாங்கிட்டேன், இங்கே ரெண்டு கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், அங்கே நாலு கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், வீடை வாங்கி போட்டேன், ஃப்ளாட்டை வாங்கி போட்டேன், எல்லாம் வாங்குவான். இங்கே ஒன்றும் இருக்காது. இங்கே எல்லாம் இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா பெரிய விஷயம், இல்லை அவனுக்கு இருக்குன்னு தெரிப்பான். அவன் எங்கேயாவது போ நாலு பேர் கூப்பிட்டு ஒரு இடத்துல பேசணும் பேசினானோ முடியாது. அவனை நாலு பேர் இன்ஸ்பைர் பார்ப்பாங்க, இல்லாது இவன் சம்பாதிச்சான், இவன் சொத்து செத்தான், இவன் பொண்டாட்டி, இவன் பிள்ளை, மாமா, மச்சனு, சொந்தக்காரன், அப்பா, அம்மா மட்டும் காப்பாற்றினா போய் சேர்ந்துட்டான். இதுங்கெல்லாம் பண்ணி கூட்டத்துக்குள்ள சமம், இது பசுமாடு கிடையாது, பண்ணி கூட்டம். இவங்கெல்லாம் செத்ததுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு லாபம். எந்த மாதிரி நீங்கள் வாழணும், உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணி வாழ போகிறீங்களா, டெவலப் பண்ணி நாலு பேருக்கு நல்லது செஞ்சு அந்த மாதிரி வாழ போகிறீங்களா, நீங்கள் மட்டும் சொத்து சேர்த்து சம்பாரித்து அந்த கார் வாங்கிட்டேன் பாரு, இந்த கார் வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு வாழ போகிறீங்களா? என்னோடய எங்கள் பில்டிங்கில் வந்து நிறைய பேர் இருக்கணும், சுற்றி சுற்றி அவ்வளோ பேரும் இருக்காது. இந்த கண்பத்தியோட எல்லாரும் எல்லா வீட்டுக்கு கூப்பிடுவானு, வாங்க வாங்க வாங்க, எதுக்கு கூப்பிடுதான் தெரியாது, நான் எல்லாரும் கூப்பிடுவானு. என்னடான்னு ஒன்று ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கு தெரியும், போன வருஷம்தான் ஒரு 5 லட்சரூபா 10 லட்சம் செலவழிச்சு ஃபுல்லாக இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருப்பான். அடுத்த வருஷம் இன்னொரு 10 வருஷம் 10 லட்சம் செலவழிச்சு இன்னொரு டெக்கரேஷன். இவனை மற்ற நேரம் வீட்டுக்கு கூப்பிட முடியாது, இந்த கண்பத்தி வச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாருண்ணா வீடு எப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு கூப்பிட்டு காட்டுறதுக்கு மட்டுமே வந்து சாமி கும்பிடுவானு. இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போகணும், இதுக்குன்னே மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். இந்த மாதிரி வெறும் அவன் சாமி கும்பிடுறதுக்காக வீட்டில் கூப்பிடலை, என் வீட்டில் நான் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன்னு காட்டுவான். அவன் இங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டான், அவன் வீட்லேயும் டெக்கரேஷன் இன்வெஸ்ட் பண்ணான். நான் சொல்கிற ஒரே ஒருத்தன் தான், எங்கள் சொசைட்டியில் கசம்பசா வீடியோ வந்து சொசைட்டியில் போட்டு விட்டுவேன், ரெண்டு வாலிப பள்ளிகள் இருக்குது. ஆனால் அவன் என்ன பார்த்துட்ருக்கான் பாருங்கள், என்ன பார்த்துட்ருக்கான், என்ன பார்த்துருந்தான் காணான் சொல்லிட்டு சொசைட்டியில் 150 லேடிஸு ஃபேமிலிஸ் இருக்குது, அந்த குரூப்பில் அவன் அந்த வீடியோஸ்லாம் போட்டு விட்டான். ஏன்னா அவன் இங்கே தீட்டலை, அவன் இன்டீரியர் தீட்டினான், காரு சூப்பர் கார் வாங்கினான், டெக்கரேஷன் பண்ணான், அவன் புத்தியெல்லாம் அதில் காட்டினான். இங்கே கொட்டை விட்டானா, தன்னை தானே டெவலப் பண்ணவே இல்லை, அவன் தானே மேலே இன்வெஸ்ட் பண்ணலை. ஏதோ ஒரு நல்ல கம்பெனி, பாவம் வயசாகி போச்சு, போக 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 பணத்தை அந்த கம்பெனிஸ் போடுவாங்க இல்லையா, யூனியனு, அதெல்லாம் வச்சு பணம் கொடுப்பானான். கடைசியில் இங்கே அவன் திட்டலை, என்னாச்சு, கேவலப்பட்டான். இங்கே திட்டுங்க, வீடை சுற்றி டெக்கரேஷன் திட்டாதுங்க, அது அப்புறம், முதல்ல இது இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் 2500 சம்பளம் வாங்கும் போதும் சரி, 2000 படிப்பு கொடுத்தேன், 2.5 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 2 லட்சம் படிப்பு தான் கொடுப்பேன். ஆக மொத்தம் நான் அப்படி தான் இருப்பேன். அந்த 2500 வாங்கும்போது நான் 2000 கொடுத்தேன் தெரியுமா, அதுதான் இன்றைக்கி நான் 2 லட்சம் என்னை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இப்பவும் நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த 2 லட்சத்தை நான் போட்டுட்டு தான் இருப்பேன். என்னோடய கனவு பெருசு, நான் போகிற வகையில் பெருசு, நான் போக தூரம் பெருசு. அதே மாதிரி பணம் சொத்து எங்கே கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் வேலை இருக்கா அந்த நேரத்தில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கும், பணம் சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சுடணும். பட் ஒரு நல்ல கல்ச்சர், நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி உண்மையில் உருவாக்குனாங்களா அப்படின்னு, அது ரொம்ப முக்கியம். இல்லாட்டா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போவாங்க, நிறைய துட்டு சம்பாதிப்பாங்க, சம்பாரிச்சுடுறாங்க, அங்கே துட்டு சம்பாரிச்சதெல்லாம் வீட்டில் அங்கே காலி பண்ணிகிட்ருப்பாங்க, வீட்டில் ஃபேமிலி குடும்பம்லாம் காலி பண்ணிகிட்ருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவ்வளோ வருஷம் கழித்து அவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்தாலும் வீட்டில் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, திரும்ப போய்ட்டு எங்கேயாவது ஹோட்டல் வேலைக்கு இங்கே போய்ட்டு திரும்ப வேலை செய்ய போயிடுவாங்க. ஓகே, எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அவங்களுக்கு, அதோட சம்பாரிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு 100,000 சம்பாரித்து 8 லட்சம் 10 லட்சம் அவங்க லெவலுக்கு போய்ட்டு அவ்வளோ சம்பாரிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இங்கே வந்து ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் போனோம், 7 லட்சம் 8 லட்சம் செலவழிச்சு. ஸோ சம்பாரித்த பணமெல்லாம் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, சரியாச்சு, திரும்ப போய் டிரைவிங் வேலைக்கு போயிட்டாங்க. இப்படியும் வந்து வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு இருக்கவங்க இருக்காங்க, சம்பாரித்ததை வெறும் பணத்தை மட்டுமே நம்பி இருப்பாங்க. தன்னை டெவலப் பண்ணது அப்படி ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. பொதுவாக ஏன் சொந்தக்காரன் சுக்காரங்களுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. அவங்க வாழ்ந்து முடிஞ்சு போயிடுவாங்க, அப்பவும் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, இது மூலமாக தன்னை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து யோசிக்கவே கிடையாது.
மற்றவங்களாம் டெவலப் பண்ணணும்னு சொன்னால் அந்த யூடியூப்பில் பார்க்குறது, ஃபேஸ்புக்கில் பார்க்குறது, ஏதாவது புக்கு வாங்கி படிக்கிறது, இது படித்து நான் வந்து பெரிய மகான் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது. புக்கு படித்தோ, புக்கு மட்டும் படித்தோ, யூடியூப்பில் அங்கே எங்கேயாவது ஃப்ரீயாக வீடியோ பார்த்தோ, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பார்த்தோ, அதை எப்படி பண்ணலாம் இது பண்ண வந்து என்றைக்கு ஆக முடியாது, கவலையப்படாதீங்க, சான்சஸ் இல்லை. அந்த மாதிரி பல வருஷங்களை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பரான மென்டார், அதே மாதிரி மென்டரை பார்த்து 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபாய்க்கு கோர்ஸ் வாங்கி படித்து அதுவும் நீங்கள் பெரிய அளவு போகிறது கிடையாது. ப்ராப்பராக உங்களை நீங்களே ஒருத்தர் சரண்டர் பண்ணி லட்சக்கணக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். தமிழ்நாடு மக்கள் நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்கும், படி படி படின்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லாக ஸ்கூலுக்கும் டியூஷன் கிளாஸுக்கும் லட்ச லட்சமாக அனுப்புகிற முட்டா பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவன் கதை என்னாச்சுன்னு முடியும் போது தெரியும். நான் படித்தவன் எல்லாம் கெட்டு போகணும் சொல்லலை, ஆனால் படித்தவன் எல்லாரும் ஜெயிக்கல அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்கணும். கடைசியில் அவன் பாதியில் விட்டு போனான், இன்ஜினியரிங் காலேஜில் போய் லட்ச லட்சமாக கொடுத்து அங்கே பாதியில் போனான், இன்ஜினியரிங் காலேஜ் இன்கம்ப்ளீட்டாக போனான், எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே லட்ச லட்சமாக குடிப்பானான். ஆனால் ப்ராப்பரான மென்டார் யாருக்கிட்ட எம்பிஎல்ல 10 லட்சம் குடி படிப்பான், ஒருத்தரும் அவன் சம்பாதிச்சிருக்க மாட்டான். நான் பிஹெச்டி முடித்தா நான் சம்பாதிச்சிருவேன், எம்எட் முடித்தா சம்பாதிச்சிருவேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு தாலியும் கிடைக்காது. அவன் வாங்கிறதுல 1000 2000 ரூபா கூட கொடுப்பான், அதோட கதம். ஒரு ரெண்டு ப்ரொமோஷன் கொடுப்பான், அதோட உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. உன் வாழ்க்கையை மாற்றது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எந்த மென்டார் எந்த வாழ்க்கையை எந்த பிஸ்னஸ் எப்படி நடத்துன்னு சொல்லி கொடுக்காங்களோ அவங்க தான் அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த முட்டாப்பாய் சமுதாயம் என்னைக்கு இந்த மாதிரி அகாடமிக்கு காலேஜ் டிகிரி படித்து தான் என் பிள்ளை பெரியால போகிறான் நம்புகிற அந்த முட்டாப்பாய் சமுதாயம் என்னைக்கு மாறுதோ, என்னைக்கு எந்த தொழிலில் எவன் சாப்டராக இருக்கான், எவன் மாஸ்டராக இருக்கான், எவன் ஜெயிச்சிட்ருக்கான், எவன் சம்பாரிச்சிட்ருக்கான், என்றைக்கு இந்த அறிவு வருதோ, இந்த முட்டாப்பய சனங்களுக்கு என்றைக்கு அறிவு வருதோ, இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட தான் படிக்கணும்னு தேடி பிடிச்சி அவன்கிட்ட போய் படிக்க போகிறாங்களோ அன்னைக்கு தான் இவெல்லாம் உருப்படுவான். இல்லைனா கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் சோத்தை தின்னுட்டு தின்னுட்டு பேண்டுட்டு இதோட வாழ்க்கை முடிஞ்சு போகிறோம், ரெண்டு வீடை வாங்கணும் நிலத்தை வாங்கணும், இவன் கதை இவன் எதுவுமே சாதிக்க முடியாதுனால சொல்லி சொல்லி அடிமையாக்கி வளர்த்து வச்சுருக்கான். இவன் முட்டை அடிமையெல்லாம் இருக்கான். இந்த கதை என்றைக்கு மாறும்னு தெரியாது. ஒன்று ரெண்டு பேர் முழிச்சிருக்கான், முழித்தா நல்லது, நான் கொஞ்சம் முழிச்சிட்டேன். இந்த தொழில் இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஒருத்தவங்களுக்கு என்ன தேவை, ஒரு தொழில் தேவை, பிஸ்னஸ் தேவை, படித்து கொடுக்க தேவைன்னா அவங்கள ஒரு இடத்துலேருந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு எப்படி கூப்பிட்டு போகிறீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து கடன் இருக்குது, 60 லட்சம் 70 லட்சம் கடன் இருக்குது, உங்கள்கிட்ட வராங்க, 6 மாதம் 8 மாதம் 1 வருஷத்தில் 60 லட்சத்தை கடத்தை அடைச்சி கொடுக்கீங்க. ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ண தெரியல, அவங்க வந்து 20000 30000 சம்பாதிக்க பாடுபட்டுருக்காங்க, அவங்கள 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதி கொடுக்கீங்க, இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். என்னோடய ட்ரைனிங்கில் இதுதான் நடக்கும். யார் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போதாங்களோ, அது நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருப்பீங்க, அங்கே யார் இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வச்சு வேறு லெவலில் என்ன பிஸ்னஸ் பண்ணி அவன்கிட்ட போய் படிக்கணும். எவன் ஃப்ரெஞ்சைசி பணம் நினைக்கணும் அவன்கிட்ட படிக்கணும். நான் ட்ரெயினில் வரும்போது ஒருத்தங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் தோசை கடை வச்சுருக்கேன். ரைட், ஓகே, எதனோட இங்கே ஆளுக்கிலே கிடைக்க மாட்டேங்க, வியாபாரமே ஆக மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி கோவாலு கோவாலுன்னு 7 வருஷமாக அவங்க தீலேயே ஒரு ரொட்டி கடை வச்சுருக்கேன், ஹஸ்பண்டோட பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியாது அந்த வீடியோ உங்கள் பார்ப்பலாம்னு தெரியாது. நான் சொல்கிறேன், நான் சொன்னேன், ஏன் நீங்கள் வந்து ஆட்கள் வைக்கல, ஆட்கள் கிடைக்க மாட்டேங்க, ஏன்னா எல்லோரும் ஆட்கள் கிடைக்க மாட்டேக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர தான் எப்படி டெவலப் பண்ணணும். ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கன்னா அனில் அம்பானி இன்றைக்கு வரைக்கும் கோவாலு கோவால் தானே சுற்றிட்டுருக்கணும், முகேஷ் அம்பானி ஜியோலாம் ஆரம்பிச்சிருக்க முடியுமா, அவர் ஒத்தியில் உட்காந்து பில்லு போட்டுட்ருக்கலாம் இல்லையா, என்னப்பா முள்ளிங்க. அறியாமை வந்து அட்டகாசமாக ஏறி ஏறி போய் இருக்கு தமிழில் மண்டையில், ஒரு பெரியர் இல்லை 1000 பெரியார் மண்டையை அடித்தாலும் வச்சு படப்படியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது அவர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டோ என்னத்தை பற்றி பேசினா எனக்கு தெரியாது, பட் நான் சொல்கிறேன் செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிங்க. யார்கிட்ட போய் படிக்கணும், எவன்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணும் படிங்க. நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதில் போய் ஆடாதீங்க. உங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் படிங்க. கார் வாங்கினது பங்களா, பிஎம்டபிள்யூ காரு, ஜாகுவார் காரு, டாக்டர், எம்பிபிஎஸ், பிஹெச்டி எல்லோரும் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, பிரின்சிபல், பொலிட்டீஷியன்ஸ். நீங்கள் யாரெல்லாம் பிஹெச்டி யாரெல்லாம் பெரிய பெரிய ஆள் நினைக்கிங்க அவங்களாம் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. எப்போ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்கள் ஸ்டூடெண்ட் ஆகும். பெரிய பெரிய பங்களா கோடிஸ் வராங்க, என்கிட்ட 5 கோடி இருக்கு 10 கோடி இருக்குது என்ன பண்ணலாம் சார், நீங்கள் கொண்டு கேட்பாங்க, என்கிட்ட கேட்காங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பணம் வந்தப்போ இதெல்லாம் இப்படி வாங்கலாம், லக்ஸரி காரெல்லாம் லோனில் வாங்க வேண்டாம், சொந்த காசில் வாங்கலாம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இன்னொரு நம்ம சமுதாயத்தில் சுற்றி சுற்றி தமிழ்நாடு சமுதாயத்தில் இருக்குது, இந்த பட்டிமன்றம் பார்க்குறது, பேச்சாளர் கூப்பிட்டு பேச வைக்கிறது, இந்த கோபிநாத் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க, பட்டிமன்ற பேச்சாளர் நிறைய பேசி கொடுப்பாங்க, இதை பார்க்கறதுக்குன்னு கேளு கிட்ட கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். உண்மையிலே உங்கள் அறிவை தூண்டுறாங்க, எஸ் ஐ அக்ரி, நோ டவுட் இன் இட். ஆனால் எத்தனை பட்டிமன்ற பேச்சாளர் உருவாக்கியிருக்காங்க, இந்த பேசுகிற பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேச்சல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உருவாக்கியிருக்காங்க, அதான் என் கேள்வி. எல்லாரும் கோபிநாத், எத்தனை கோபிநாத் உருவாக்கியிருக்காரு, எத்தனை ஆங்கரை உருவாக்கியிருக்காரு, அவர் புக் எழுதுறாரு. கடைசி வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் ஃபாலோவர் வேணும், ஒரு கூட்டம் வேணும். அவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்கன்னா ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு கூட்டம் வேணும். இது வந்து எல்லாருக்கும் நெஞ்சு நெஞ்சில் மஞ்சாச்சோருக்கும் தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அவனே உங்கள் நெஞ்சில் மிதிச்சுட்டு போவான், என் நெஞ்சில் மிதிச்சுட்டு போவான் நிறைய பேர். புக்கு படிக்க சொல்லி கொடுத்தா புக்கு படிச்சுட்டு நம்மகிட்டே நம்மகிட்டே சீன் போடுவான அந்த மாதிரி, போகடா போ. புக்கு படிக்க பிடிக்காதெல்லாம் பிடிக்க வச்சு, புக்கு படிக்க வச்சு, அது படிக்க வச்சு தெரிஞ்சவன ஏன் மீதிப்பானே. இதுக்கு தான் அவனெல்லாம் எல்லாரையும் கூமுட்டையாகவே வச்சுருக்கான். ஆனால் நான் வைக்க போகிறது கிடையாது. புரிஞ்சவன் புரி, புரிஞ்சுக்கா, புரியாதவன் என்ன சொல்லுவாங்க, அறவேக்காடுங்க எல்லாம் போட்டு அப்படின்னு. எவன் எங்கே படிக்க வச்சான், எவன் எதை சொல்லி கொடுத்தான் மறந்துடணும். இதுக்கு தான் அவன் அவனோட கூட்டத்தை அப்படியே வச்சுருக்கான், ஃபாலோவராக வச்சுருக்கான். பொலிட்டிஷியன்ஸாக இன்றைக்கி தலைவனாக கூட மாட்டான், நான் தான் தலைவன், என்ன கடைசி வரைக்கும் நான் தான் தலைவன், நீ என் தொண்டனார், உன்னை நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். இப்படியே தண்ணி அடிக்க வச்சு, ஃப்ரீயாக சோறு போட்டு, அரிசியை கொடுத்து, டிவியை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, உங்களை கடைசி வரைக்கும் பிச்சைக்காரன் மாதிரி அடிமையாக வெறும் ஓட்டு போடுறது மட்டும் இருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கானு. இல்லை யாரும் வந்து காப்பாற்ற முடியும், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தப்பிக்கலாம், இல்லைனா அவனெல்லாம் சுற்றி சுற்றி பிச்சை எடுத்துகிட்டு காலை கழுவி கழுவி குடிச்சிக்கிட்டு வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருங்க. நிறைய பேர் நம்ம வந்து கடவுளை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, நான் பேசுனா இவன் யாரடா பேசுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம ஜீசஸ் ஃபாலோ பண்ணுறோம், முகமது ஃபாலோ பண்ணுறோம், எல்லோரையும் நம்ம வந்து புத்தா ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு ஒன்று ஒன்று சொல்லுங்கள், இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேர் அதை மாறினாங்க. மேபி உனக்கு இதை பற்றிலாம் தெரியாதுடா, அது வேறு இது வேறம்பாங்க, எனக்கு தெரியாது. எல்லோரும் புத்தா ஃபாலோ பண்ணி மொட்டை அடிச்சிட்டும் இந்த காவி ஒட்டி போஸ்ட்டு போகிறோம், ஆனால் ஏன் ஒருத்தரால் புத்தாவை ஆற முடியல தான் என் கேள்வி. அது அதில் சொன்னது இன்னும் வேறு வேறு டாப்பிக்கில் கை வைக்க நினைக்கேன். மதத்தில் சொன்னது அதெல்லாம் எல்லாம் படிக்கும், ஆனால் நம்ம ஏன் அப்படி ஆக முடியல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்க முடியல. என்னைக்கு எந்த மதமோ எந்த கடவுளோ எந்த விஷயமோ அவரே மாதிரி இன்னொருத்தரை ஒரு ஒரு பொம் அந்த அந்த ஒரு உருவத்தை உருவாக்க முடியுதோ அங்கே தான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாத எல்லாருமே மதமாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், பேச்சாளராக இருக்கட்டும், எல்லாரும் ஃபாலோவர் உருவாக்கிட்டு இருக்கான். மூலிங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃபாலோவராக இருக்கணுமா தலைவனாக இருக்கணுமா, எவனை ஃபாலோ பண்ணணும், எவன் கரெக்டு, நான் சொல்கிறதெல்லாம் முழிப்பு தட்டு தான்.